நம்ம இருக்கிறது வந்து த டெம்பிள் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, உத்திரமேரூர் கோயிலில் இருக்கும். உத்திரமேரூர் கோயில் வந்து குடவோலை முறை அப் பண்ணிய இன்ஸ்கிரிப்ஷனுக்கான ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே ஒரு சிவன் கோயிலும் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில். இந்த சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலை வந்து கட்டினது வந்து நந்திவர்மன், இரண்டாம் நந்திவர்மன். வைகுந்த பெருமாள் கோயில் இருக்குது இல்லைங்களா காஞ்சிபுரமில், அந்த மாடலில் கட்டப்பட்ட கோயில் இது. இங்கே வந்து சிறப்பு என்னென்னா, திருமாலுடைய நின்ற நடந்த கிடந்த கோலம் அப்படின்ற மூணு கோலமும் மூன்று அடுக்குகளால் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு மேல் அடுக்கில் இருக்கோம். மேல் அடுக்கில் வந்து இந்த விமானத்தில் கிடந்த கோலத்தை பார்க்குறோம். அனந்த பத்மநாபன் சொல்லி அதை கிடந்த கோலத்தை நம்ம பார்க்குறோம். மூலவர்னால அதை நம்ம பார்க்கல. இதை சுற்றி இருக்கிற சிற்பங்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கு கீழ்நிலையில் வந்து அமர்ந்த கோலம். வைகுண்ட வரதர பார்க்குறோம். கீழே அடுக்கில் தான் சுந்தர வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற நின்ற கோலத்தை நம்ம பார்க்குறோம். வெளியே இங்கே இருக்கிற ஒரு பில்லர்டு ஹால் அப்படிங்கிற மண்டபங்கள், மேற்பகுதியில் முன்பகுதியில் கிழக்கு நோக்கிய கோபுரம், விமானம். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, இந்த கோயில் வந்து நந்திவர்ம பல்லவனால் உருவாக்கப்பட்டாலும் பின்னாடி இருந்த முதலாம் பராந்தகன் அப்படிங்கிற சோழ மன்னன், சம்பூரவராயர்கள், நாயக்கர்கள் அப்படிங்கிற மன்னர்கள் எல்லாம் இந்த கோயிலில் வந்து வளர்ந்துருக்காங்க. இந்த மண்டப அமைப்பை நம்ம பார்க்குறோம். ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் பழுதடைஞ்சு தான் இருக்குது. பெரிய வேலைப்பாடுகள் இந்த இதில் இல்லை. தூண்களில் எதுவும் பெரிய வேலைப்பாடுகள் இல்லை. இதை தாண்டி இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடி அடுத்த இடத்துக்கு நம்ம போவோம்.